வணக்கம். சசிகலா சொல்கிற கருத்துக்கெல்லாம் யாரும் அதிமுக யாரும் செவி சாய்க்க வேணாம். அதிமுக பற்றி பேசுவதற்கு கூட சசிகலாவுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சசிகலா ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒன்றிணைந்த அதிமுக தான் இருக்குது. வேணால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை நடத்தினா போதும், அதுவே நல்ல விஷயம். அதிமுகவில் வந்து எடப்பாடி அணி தான் உண்மையான அதிமுக அப்படின்னு யார் பேசுவா? வழக்கமாக செய்தியாளர்களை சந்தித்தோன்னே உளறி கொட்டக்கூடிய ஜெயக்குமார் தான் அந்த பேச்செல்லாம் பேசியிருக்கிறார். அவர் சசிகலா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிறது தான் நல்லது அப்படிங்கிறதுல பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி பழனிசாமியும் விரைவில் சந்திக்க போகிறேன், சந்தித்து பேச போகிறேன் இது சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில பேர் வந்து அறிவு வளரணும், ஆள் தான் உயரமாக வளர்ந்துருக்காங்களே ஒழிய அறிவே அவங்களுக்கு சுத்தமாக வளரலை, அவங்கள தான் கட்சியில் வேணான்னு சொல்லிட்டோம், வேணாம் திரும்பவும் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக பேச வேணான்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அதிமுக ஒன்றிணைக்கிறேன் அதிமுக ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து எந்த தொண்டர்களுமே ரசிக்கலை. எடப்பாடிட்டு இருக்கிறது தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரி, ரிமோட்டு வாக்குப்பதிவுக்கு ஏன் நீங்கள் போகல அப்படின்னு கேட்கும்போது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்துலேருந்து கடிதம் வந்தனால நாங்கள் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, அந்த இதை வந்து எப்படி ஒரு மாற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு அப்படிங்கிறது தெரியல. இவர் விருப்பப்படி தேர்தல் ஆணையம் நடக்கணும், இவங்க விருப்பப்படி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தை ஜெயக்குமார் தான் ஆரம்பித்து வச்சார். எதுக்காக ஆரம்பித்தார்? ராஜ்யசபை சீட்டை வந்து ரெண்டு பேர்த்துக்கு தரணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணியிருந்தார். ஒன்று சிவி சண்முகம், இன்னொன்று ஜெயக்குமார். சிவி சண்முகத்துக்கு கொடுத்துட்டார், அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் நிறைய கண்ட்ரோல் இருக்காங்க. இவர் ஜெயக்குமார் சுத்த வேஸ்ட்டு, எம்எல்ஏ கூட ஒரு எம்எல்ஏ கூட அவர்கிட்ட கிடையாது. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்கிட்ட பேசும்போது ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் ஒரு வட மாவட்டங்களில் ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா நான் தென் மாவட்டங்களில் ஒரு ஆள் கொடுத்தாகணும், நீங்கள் எனக்கு ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டு எனக்கு கொடுத்துருங்க, நான் என்னுடைய ஆதரவாளருக்கு நான் கொடுத்தனேன் அப்படின்னு சொல்லி தான் தருமருக்கு கொடுத்தார். இதை வந்து ஜெயக்குமார்னால் தாங்கிக்கவே முடியல. நான் கட்சியில் எவ்வளோ பெரிய ஆள், ஓபிஎஸோடு நான் சீனியரு, என்னையே போய் ஓபிஎஸ் மதிக்கலை அப்படின்னா நான் சும்மா விட்டுருவேண்ணா, கட்சியை ரெண்டாக வெட்டு அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு எடப்பாடிக்கு தூது போட்டது தான், தூபம் போட்டது தான், நீங்கள் ஒற்றை தலைமைக்கு வாங்க, நீங்கள் பொதுச் செயலாளர் வாங்க, நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த எடப்பாடியை சொரிஞ்சு விட்டு இப்போ வந்து அவர் ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி இருக்கிற நிம்மதியெல்லாம் இழந்து அவர் பொதுச் செயலாளர் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறார். இதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஜெயக்குமார் தான் அப்படிங்கிறது தெரியும். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி வந்துச்சுன்னா இது வந்து ஒரே ஒரு கட்சிக்கு தான் ரொம்ப பயம், திமுகவுக்கு மட்டும்தான் பயம், மற்ற கட்சி எல்லாருமே வந்து இந்த இதை வந்து வரவேற்கிறாங்க, நாடாளுமன்றத்தோட சட்டமன்ற தேர்தலையும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் விரும்புகிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி தான் முதலமைச்சராவார் அப்படின்னு யார் சொல்கிறது? ஜெயக்குமார். ஜெயக்குமார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே ஒரு சவால் விட்டார், முதலமைச்சரே என் தொகுதியில் நின்றா கண்டிப்பாக அவரை வந்து தோக்கடிச்சிருவேன், ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டாலின் வந்து ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர், அந்த தொகுதியிலேயே அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நிற்க வச்சுறாரு ஜெயக்குமாருக்கு எதிராக. தொடர்ந்து 25 வருஷம் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு தோற்று போகிறார். அந்தளவுக்கு தான் அவர் சொந்த தொகுதியிலே செல்வாக்கு அவருக்கு இருக்குது. இவ்வளோ நாள் வந்து ரெட்டையிலையில் இருந்தார், அம்மா இருந்தாங்க, அந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து சுத்தமாக அவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறது வந்து அவருக்கே அநாகரிகமாக தெரியலையா? சசிகலா வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், திமுகவுக்கு எதிராக நம்ம போராடணும், திமுகவுக்கு எதிராக நிற்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மனநிலை வரல. சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ திரும்பவும் கட்சிகளை வந்தால் நம்மளுடைய நிலைப்பாடு வந்து மாறி போயிடும், நம்மளை கட்சியில் செல்லாக்காசு ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஜெயக்குமாருக்கு வந்திருக்கு. இந்த பயத்தின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிட்டார். சசிகலாவை எந்த சூழ்நிலையும் நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம், வேணால் சசிகலா ஓபிஎஸ் டிடி தினம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டு எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அவருக்கு என்ன பிரச்சனை? அதிமுக அவர் சொத்தா இல்லை எடப்பாடி சொத்தா? தொண்டர்களோட சொத்து அது அதிமுகங்கிறது, தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். சசிகலா இவ்வளோ தூரம் இறங்கி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஜக பின்னாடி இருந்து இயக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக வந்து அவங்க ஓபிஎஸ் டீம் பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமிட்டையும் பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான அறிவிப்பு தான். இதை வந்து ஜெயக்குமார் குட்டையாக குழப்புறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஜெயக்குமார் சாதாரணமாக பேச மாட்டார், அவருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் பேசியிருப்பார், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தான் அவரும் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஜெயக்குமார் வந்து தன்னிச்சையாக பேசலை, சசிகலாட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார். சொன்னார்னா இவரும் வந்து உடனே செய்தியாளர் சந்தித்து உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு.
இவர் சொல்கிற எந்த விஷயங்களையுமே ஏற்றுக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மூக்க அழகிரியை சந்தித்து பேசியிருக்கார், பெரியப்பா முறையெல்லாம் பேசி பேசியிருக்காரு. இதில் வந்து சந்தித்ததில் வந்து அந்த குடும்பமே ஒற்றுமையாக இருக்குது, இது பிடிக்கல அவருக்கு. உதயாலின் வந்து மதுரைக்கு போகிறதுக்கு ரொம்ப பயம், அதனால தான் இப்போ வந்து மூக்க அழகிரியை வந்து தாஜா பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனை அனுப்பி அந்த தாஜா பண்ணி அழகிரியை சமாதானப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பேசியிருக்கார். நிறைய விஷயங்களை வந்து ஜெயக்குமார் வந்து அவர் சொன்ன மாதிரி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், இவர் வளரவே இல்லை, அறிவும் வளரலை போல இருக்கு இவருக்கு சுத்தமாகவே. நன்றி, வணக்கம்.